ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சிஎஸ்ஏஆர் நெட் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். ஆன்லைன் மோடில் கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். கிளாஸஸ் பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். ஜூனில் எக்ஸாம் இப்போ ஜாயின் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க. இட் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ். இன்றைக்கி ஜாயின் பண்ணி நாளைக்கெல்லாம் கிளியர் பண்ண முடியாது. அதனால் இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா டிசம்பரில் நிச்சயமாக கிளியர் பண்ணலாம். ஏ 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ப்ரிப்ரேஷன், கண்டினியூஸ் ப்ரிப்ரேஷன், லாங் டைம் ப்ரிப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் சிஎஸ்சிஆர் நெட்டை கிளியர் பண்ண முடியும். அதனால் இப்போ ஜாயின் பண்ணுங்கள், டிசம்பரில் கிளியர் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய ஃபார்முலா. நான் ஆல்ரெடி நிறைய பேர் ஜான்வரிலையும் ஜாயின் பண்ணி இந்த தடவை கிளியர் பண்ணுற அளவுக்கு ரெடியாகி இருக்காங்க. நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா ஜூனில் கிளியர் பண்ணிடலாம். சாரி, இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா டிசம்பரில் கிளியர் பண்ணிடலாம். சிஎஸ்சிஆர் நெட்டில் ஜென்ரல் ஆப்டிடியூடு பார்ட் ஏல ஜென்ரல் ஆப்டிடியூடு வரும். இட் இஸ் காமன் ஃபார் ஆல், எல்லாருக்குமே. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்சஸ் மேத்ஸ் எல்லாருக்குமே அந்த பார்ட் ஏ வந்து காமனாக இருக்கும். அந்த பார்ட் ஏக்கும் தனியாக கோச்சிங் நடத்திட்டு இருக்கேன். அந்த கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்காக இருந்தால் எல்லோரும் வில்லிங்கான கான்டாக்ட் பண்ணுங்கள். மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க மற்றவங்களை ரெஃபர் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இன்றைக்கி ஒரு இதில் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூடுக்கான கிளாஸஸ் வந்து 100% ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் சால்வ் பண்ணுறேன். ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ், ஒவ்வொரு சாப்டர்லையும் ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸாக எடுத்து தான் சால்வ் பண்ணிட்டுருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி 2 ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த சான்ஸ் அப்படிங்கிற வச்சு எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கு. இதுக்கு நேரடியாகவே ஃபார்முலா இருக்குது. ரிப்பீட்டடாக இருந்துச்சுன்னா n எலமெண்ட்ஸ் இருக்குது, அதில் 6 எலமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகிடுச்சு அப்படின்னா n எலமெண்ட்ஸ் இருக்குது, n நம்பர்ஸ் இருக்குது. இதில் 6 நம்பர்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல், இதான் ஃபார்முலா அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து 6 ஃபேக்டோரியல் பை c வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, c வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல், இதான் ஆன்சர். 6 ஃபேக்டோரியல்னா 1 2 3 4 5 6, 2 ஃபேக்டோரியல் 1 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 5 20 3 18 360 360 ஆன்சர். 360 தான் உங்களுடைய ஆன்சராக இருக்கும். அடுத்தது பாருங்க, இன்னொரு ப்ராப்ளம், இன் ஹவு மெனி வேஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா இன் ஹவு மெனி வேஸ் கேன் யூ பிளேஸ் என் காயின்ஸ் ஆன் எ போர்டு வித் என் ரோஸ் அண்ட் என் காலம்ஸ், என் காலம்ஸ் சச் தட் எவரி ரோ அண்ட் எவரி காலம் கண்டெய்ன்ஸ் எக்ஸாக்ட்லி 1 காயின். காலம்ஸ் ரோஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, இப்படி அரேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என் காயின்ஸ் இருக்குது, ஒரு காயினை எத்தனை விதமாக வைக்கலாம், என் விதமாக வைக்கலாம். ஒரு காயின் வச்சாச்சு அதை எடுக்கக்கூடாது. அப்போ அடுத்தது எத்தனை விதமாக வைக்கலாம், என் மைனஸ் 1 டைம்ஸ் வைக்கலாம். இப்போ 2 காயின் போயிட்டு, இதில் ஒன்று இன்னும் ஒன்று போச்சு, மிச்சம் எத்தனை இருக்குது, என் மைனஸ் 2. அதுக்கடுத்தது இதில் 3 காயின் போச்சு, என் மைனஸ் 3 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்படி நம்மளுக்கு எங்கே வந்துடும், 1. இதே இது ரோலையும் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒவ்வொரு காலம் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து 1 2 3 எக்ஸெட்ரா அப் டு n, இதுதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நிறையா ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸு சிஎஸ்ஏஆர் நெட்டு ஜென்ரல் ஆப்டிடியூடில் சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்தராக நிறையா ப்ராப்ளம்ஸ், எம்சிக்யூஸ் எல்லாம் ஆல்ரெடி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிஎஸ்சிஆர் நெட்டுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூடு கிளாஸ் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ ஒரு ப்ராப்ளம்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன், நிறைய ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். கிளாஸஸ் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள்.